அந்த வேலையை நம்ம பாவிக்கிறாங்க ரெடிஸ்டர் எடுத்துக்கிறோம் ஆண்டவரே, இந்த வேலையை ஆண்டவரும் செய்து நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, கேட்க வந்திருக்கிறோம் பேசும் ஆண்டவரே ராஜா. இந்த ஏழு திருச்சபையில கட்சி திருச்சபையில நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே, இந்த திருச்சபையில இருந்து கற்றுக்கொள்ற காரியங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் வைத்துக்கொள்ள ஆண்டவரே ராஜா, எங்களுக்கு நீ கிருபை செய்யும் ஆண்டவரே, உங்களுடைய பேசும் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே ராஜா. இந்த லவுலேசியா திருச்சபைக்கு எழுதுறது அந்த திருச்சபைக்கு மற்றும் கிடையாது ஆண்டவரே, அது எங்களுக்கும் ஆண்டவரே. இந்த திருச்சபையாக ஆண்டவரே திருச்சபை மட்டும் இல்லாமல் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எப்படி இருக்கணும் என்று சொல்லி பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு நிற்கிற பிரச்சனை இயேசுவை நாம் திரும்ப ஜெபிக்கிறோம் சின்ன நடத்தாக. அமேன், ஹல்லேலூயா. தேவஜனமே, இந்த வேலையிலையும் நம்ம ஏழாவது திருச்சபையில நம்ம இருக்கிறோம். ஆறு திருச்சபைகள் பார்த்தாச்சு, இது ஏழாவது திருச்சபை. இந்த திருச்சபை வந்து ரிஜெக்டட் சர்ச். அப்படின்னா ஆண்டவர் வந்து அந்த திருச்சபையை வந்து ரிஜெக்ட் பண்றாரு. ரிஜெக்ட் பண்றது தமிழ் எனக்கு தெரியல, தள்ளி வைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம், ஏற்றுக்கொள்ளும் சரியா. ரிஜெக்டட் சர்ச் பாருங்க, ஏன் இந்த திருச்சபை ரிஜெக்டட் ஆகுது என்று சொல்லிதான் நம்ம மூணு காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்ன செய்ய ஆசைப்படுகிறார், என்ன சொல்ல வர்றாரு என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆனா பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போதும் இந்த திருச்சபையை குறித்து அந்த பட்டணத்தை குறித்தும் அந்த திருச்சபை எப்படி இருந்ததோ இருக்கும் என்று சொல்லியும் நான் எப்போதும் நான் சொல்லுவேன். அதே போல இந்த திருச்சபை லவுடேசியா திருச்சபை வந்து நான் பதில் இரண்டு திருச்சபை இரண்டு மூன்று திருச்சபைக்கு நான் சொல்லும் போது நான் உங்ககிட்ட ஒரு பாதையை நான் காட்டியிருந்தேன் சரியா, ஏழு திருச்சபை எப்படியாக அடுக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி சரியா. அப்ப ஆரம்பித்து எஃப்எஸ்எஸ்ல ஆரம்பித்து அப்படியாக மேல போயிட்டு கீழே இறங்கும், அந்த கீழே இறங்குறது தான் ஆக கீழே இருக்கிறதுதான் அந்த லவுடேசியா இந்த பட்டணம். இந்த பட்டணம் வந்து ரொம்ப செழிப்பான ஒரு பட்டணம், ரொம்ப மறந்தெல்லாம் கண்ணுக்கு குறிப்பாக கண்ணுக்கு மருந்து வந்து இந்த பட்டணத்துல இருக்குமா. இந்த பட்டணம் வந்து ஏன் ரொம்ப முக்கியமா இருந்துச்சுன்னா சுத்தி வந்து தண்ணி எல்லாம் இருக்காது, ஆனா இந்த பட்டணம் கொஞ்சம் உள்ளார இருந்தாலும் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. ஏன்னா ரொம்ப ட்ரேடர்ஸ் வருவாங்க, முக்கியமான ஒரு ரோட்ல இருந்தது சரியா, முக்கியமான ஒரு பாதையில இருந்ததுனால வெளியூர்ல போகிறவர்கள் எல்லாம் இந்த பாதையில போறதுனால இந்த இந்த பட்டணத்துல வந்து நின்றுட்டு போவார்களாம். அதனால இந்த பட்டணம் வந்து ரொம்ப ஒரு ட்ரேடிங் ட்ரேட் சென்டராக காணப்பட்டது, ரொம்ப பிசினஸ் செய்கிற ஒரு இடமாக காணப்பட்டது. அதுவும் குறிப்பாக கண்ணுக்கு மருந்து, கண்ணுக்கும் தோலுக்கும் காதுக்கும், கண்ணுக்கும் காதுக்கும் மருந்து விற்கிற ஒரு இடம், தயாரிக்கிறதும் விற்கிறதுக்கும் ஒரு இடமாக காணப்பட்டது. அதனால்தான் வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் கண்ணை குறித்து அவர் அங்க பேசுவார். ஆண்டவர் பேசுறாருன்னா காரணம் இல்லாம பேசுவது கிடையாது, காரணத்தோட தான் பேசுகிறார். அதனால்தான் நான் புரோச்சர்ல நேற்று உங்களுக்கெல்லாம் நான் ஒரு போட்டோ மாதிரி அனுப்பியிருந்தேன் செய்து, பின்னாடி நீங்க பிக்பாஸ் லோகோ பார்த்துருந்துருப்பீங்க சரியா. ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு சரியா. அது நம்ம அப்புறம் பார்ப்போம் சரியா. ஆனா முதலாவது இந்த பட்டணத்தை குறித்து நான் சொல்லிடுறேன். இந்த பட்டணத்துல வந்து இந்த மருந்து கண்ணுக்கும் காதுக்கும் குறிப்பாக கண்ணுக்கு ரொம்ப ஃபேமஸான மருந்து அவர்கள் வித்த ஒரு இடமாக காணப்பட்டது. அடுத்தது தங்கம், சட்டை, அதையும் ஆண்டவர் அதை குறித்து பேசுவார். இது எல்லாமே அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்தத விற்கப்பட்ட ஒரு இடமாக காணப்பட்டது சரியா. இப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் இந்த இந்த பட்டணம் இருந்தது. இன்ன வரைக்கும் நம்ம போனோம்னா அந்த காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க பழைய பழைய கட்டடம் எல்லாம் இருக்கும், தியேட்டர் என்று சொல்லுவார்கள். நம்ம பாக்குற மாதிரி தியேட்டர் கிடையாது, ஆனா நாக்காளி எல்லாம் போட்டு கல்லுல அடுக்கி வைத்து கொலோசியம் என்று சொல்லி ரோம்ல இருக்கு. பொதுவா நீங்க கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நீங்க பார்க்கலாம், அதான் தியேட்டர் என்று சொல்லுவார்கள் சரியா. அந்த மாதிரி தியேட்டர் வந்து பெரிய பெரிய பட்டணத்து கூட ஒண்ணுதான் நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த பட்டணத்துல இன்னமும் இருக்குது, கூகுள்ல நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க, போட்டோ இருக்குது சரியா. இன்னமும் அப்படிப்பட்ட தியேட்டர்ஸ இந்த பட்டணத்துல இரண்டு 40,000 பேர் உட்கார்றதுக்கு தியேட்டர் இன்னமும் அங்க இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பட்டணம், எவ்வளவு பேர் அங்க வந்திருப்பாங்க என்று சொல்லி சரியா. அந்த பட்டணத்தை நம்ம சிந்தனை வைத்துக் கொள்வோம். ஆனா இந்த பட்டணத்துல ஒரு பிரச்சனை இருந்தது. அது என்ன பிரச்சனைனா சுத்தி அவர்களுக்கு நல்ல தண்ணி எடுக்கிறதுக்கு அவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் அதனாலதான் ஆண்டவர் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கு நம்ம வாந்தி பண்ணி போட்டுருவேன். ஆண்டவர் தண்ணியை குறித்து பேசுறாரு. ஆண்டவர் இந்த பகுதியில பேசுற ஒவ்வொரு காரியமும் அந்த ஜனங்களுக்கு நல்லா தெரிஞ்ச காரியம். ஏன்னா அந்த பட்டணத்துல இருக்கிறத வைத்து ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுறாரு. தங்கத்தை பத்தி பேசுறாரு, அங்க தங்கம் இருந்தது அதனால ஆண்டவர் பேசுறாரு. உடைய பத்தி பேசுவார், அப்புறம் வசனத்துக்கு வரும்போது நம்ம பார்ப்போம். 18வது வசனத்துல உடைய குறித்து பேசுறாரு. ஏன்னா அங்க உடை நிறைய வைத்தார்கள்,
மறந்தை குறித்து பேசுறாரு. ஏன்னா அங்க மரத்து விற்கப்பட்டது. அடுத்தது உன்னை வாந்தி பண்ணி போட்டுறேன்னு சொல்லுகிறார்கள். ஏன்னா அந்த பட்டணத்துல இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அங்க நல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. இன்னைக்கு நல்லா பாருங்க, இந்தியா சில தேசத்துக்கு, இந்தியா ஸ்ரீலங்கா ஏன்னா தாய்லாந்துல இருக்கும்போது கூட பைப் தண்ணியை குடிக்க வேணான்னு சொல்லுவாங்க. தெரியுமா, குடிச்சோன்னா பிரச்சனை வந்துடும். என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும் சரியா? அதனால மினரல் போத்த வாங்கி வச்சுக்குவாங்க. அங்க பைப்பு தண்ணி குடிக்க முடியாது, சுத்தமா இருக்காது, நல்ல இது ஃபில்டர்லாம் இருக்காது, நல்ல குளோரின்ஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, அது நல்லா குடிக்க முடியாதுன்னு சொல்லி தண்ணி போத்தல மினரல் போத்தல வாங்கிக்க சொல்லுவாங்க. ஆனா ஞாபகம் இருக்குது, தாய்லாந்துல இருக்கும்போது செவரெல்லாம் கருப்பா இருக்கும். வீட்டுல எந்த வீட்டுக்கு போனாலும் செவரு கருப்பா தான் இருக்கும். ஏன்னா எங்க தண்ணி போச்சுரானாலும் தண்ணி ஊத்தும் போது ஒரு வாரம் ஊத்துனா போதும், அந்த இடமே கரையாறிடும், கரு கரு கருன்னு இருக்கும். முக்காவாசி டாய்லெட் எல்லாம் கரு கருன்னு தான் இருக்கும். ஏன்னா தண்ணி அழுக்கான தண்ணி. இன்னைக்கு எவ்வளவு நம்ம வளர்ந்துருக்கிறோம், நாடு எங்கேயோ பேய்கிட்டு இருக்குது, ஆனா இன்னமும் தண்ணி பிரச்சனை சில நாட்டுல இருக்குதுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல இந்த பட்டணத்துல தண்ணி அப்படிதான் வந்திருக்குன்னு அப்ப எவ்வளவு மோசமா இருந்திருக்கும். அந்த பைப்ல அதுவும் போட்டோ இருக்குது, அது நீங்க சர்ச் பண்ணி நீங்க பார்க்கலாம். அந்த பைப்ல எல்லாம் கரையா இருக்குது, எல்லாம் கரையா இருக்கும். அதுல வந்து சல்ஃபரோட தன்மை வந்து கூட இருக்குமா, அதனால குடிச்சாலும் குடிக்க முடியாது, வாந்தி எடுத்துருவோம், சமைக்கவும் முடியாது அந்த தண்ணியை வச்சு, ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த சூழ்நிலையில தான் இந்த பட்டணம் இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அனலும் இல்லை குறையிலும் இல்லை, உன்னை நான் வாந்தி பண்ணி போட்டுறேன். எப்படி நீ தண்ணியை நீ குடிக்கும் போது உனக்கு ஒண்டிட்டு வருதோ, நீ அப்படிதான் என் பார்வையில் இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை சரியா? நம்ம அந்த வார்த்தைக்குள்ளாக நம்ம பொது வரும். இன்னும் ஒரு காரியம் நான் சொல்லிக்கிறேன். இப்ப சுகாசிப்பூர்ல இந்த மூலையில சலாக் இருக்கு, இந்த மூலையில கந்தான் இருக்கு, ஆமா தானே? அதே மாதிரி கிட்டதான் இருக்குது, ஒரு 10-15 நிமிஷம் நம்ம பேரலாம். அதே மாதிரி இந்த லவோடிசியா பட்டணத்துக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் ரெண்டு பட்டணம் இருந்ததா, இந்த ரெண்டு பட்டணத்திலையும் அருமையான தண்ணி இருக்குமா. இந்த பின்பக்கத்துல சரியா, இந்த சைட்டோ இந்த சைட்ல வந்து இரலு போலீஸ் என்று சொல்லி ஒரு பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்துல சுடுத்தணி குளம் இருந்துச்சா, அப்ப என்னன்னா யாருக்கு சுடுத்தணி வேணுமோ அங்க போய் எடுத்துக்கலாமா, அந்த குளம் அங்க இருக்குது. இந்த பக்கத்துல கொலோஸ் என்று சொல்லி ஒரு பட்டணம் இருந்தது. இந்த பட்டணத்துல பனி இருக்கிறனால ஜிலு ஜிலு ஜிலுன்னு தண்ணி வருமா. இப்ப இந்த லாவுடியா பட்டணத்துக்கு வருகிற தண்ணி வந்து இந்த சைட்டு சுடுத்தணி, இந்த சைட்டு ஜில்லுன்னு தண்ணி வரும். இந்த ரெண்டு சைட்ல இருந்தும் இந்த லவுடியா தண்ணி எடுக்கும்போது சூடும் குளிரும் ஒன்னா இருந்துச்சுன்னு என்னாகும், நியூட்ரல் ஆறிடும். தண்ணி லவுடிசியாவுக்கு வரும்போது எப்படி வரும், சூடாவும் வராது குளிராவும் வராது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை, உன் பட்டணத்துக்கு வர்ற தண்ணியை நீ எப்படி உன்னாலும் குடிக்கும் போது வாந்தி பண்ணி போடுக்கிறியோ, என் பார்வையில் நீ அப்படிதான் இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். தேவஜனமே, இதுதான் அந்த பட்டணத்தின் சூழ்நிலை. இந்த பட்டணத்தின் சூழ்நிலை நம்ம புரிஞ்சு கொண்டாதான் அடுத்தது ஆண்டவர் ஏன் இந்த காரியம் எல்லாம் சொல்றாருன்னு தெரியும். ஆண்டவர் நேரம் எடுத்தோன்னே நீ இப்படி இல்லை இப்படி சொல்ல கிடையாது, காரணம் நம்ம சொல்ல கிடையாது. ஆண்டவர் காரணத்தோட சொல்கிறார், அந்த காரணத்தை இந்த ஜனங்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள். இப்ப இந்த பட்டணம் வந்து ரீகாஸ் வேலி என்று சொல்லி டர்க்கி ஊர்ல இன்னமும் இருக்குது சரியா? டர்க்கிக்கு நீங்க போகிறதுக்கு யாரும் ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா இந்த பகுதிக்கு எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க சரியா? ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்ப இந்த பட்டணத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வரார், 14வது வசனத்தை வாசிங்க. ஒரு ஆள் 14வது வசனத்தை வாசிங்க. லவோதியா கேயா சபையில் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறாவது. ஆமேன், யார் சொல்கிறாவா? ஆமேன் என்றவர் சொல்லுகிறார். ஆமேன் என்ன அர்த்தம், என்னாருக்குமே நம்ம ஜெபிக்கும் போது ஆமேன் தான் சொல்லி முடிக்கிறோம். எந்த போதகர் வந்தாலும் ஆமேன்னு சொல்லும்போது என்ன ஆமேன் தான் சொல்றோம். அர்த்தம் தெரியுமா? தெரியும் தானே? எபிரேயர் மொழியில பொதுவா நம்ம ஆமேன் என்ன சொல்ல, ஆக கழுவுதுன்னு சொல்றோம். ஆனா எபிரேயர் மொழியில சத்தியம் என்று அர்த்தம் சரியா? அப்ப பாருங்க, அவர் சொல்லுகிறாரு ஆமேன் என்றவர் நான் சொல்லுகிறேன், சத்தியமான ஒரு ஆண்டவர் நான் சொல்கிறேன் என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். சத்தியம்னா பொய் இல்லைன்னு அர்த்தம், சத்தியம்னா உண்மை மட்டும்தான் அர்த்தம். அப்ப உண்மை மட்டுமே இருக்கிற ஆண்டவர்,
உண்மையானவே ஒரு காரியத்தை இந்த திருச்சபைக்கு சத்தியத்தை அவர் சொல்ல ஆசைப்படுகிறார். அது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதல் காரியம், மூன்று காரியம். முதல் காரியம், இவர்கள் ரொம்ப வசதியாக இருந்துட்டார்கள், அதுதான் பிரச்சனை. கம்ப்ளேசன் என்று சொல்றார்கள். ரொம்ப ஏரோதானோ, அதான் எல்லாம் சரியா இருக்க, நமக்கு என்ன பிரச்சனை, அதான் எடுத்து இருக்குத, அதான் அது இருக்குத, வசதி தானே இருக்கிறோம், நமக்கு ஒரு குறையும் இல்லையே அப்படி என்று சொல்லி ரொம்ப வசதியா ஏதோ தானோன்னு இருந்துட்டாங்க. கம்ப்ளேசன், அதுதான் இவங்களோட பெரிய பிரச்சனை. சரியா, வசனம் 15 நம்ம பார்ப்போம். உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ அனலும் இல்ல குளிரும் இல்ல, நீ ஏரோபோலிஸ்ல இருந்து வருகிற சுடு தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லனா இந்த பட்டணத்துல இருந்து வருகிற நீ ஒரு ஜிலு ஜிலுன்னு ஐஸ் தனியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எப்படி இருக்கிற அனலும் இல்ல குளிரும் இல்ல, நீ ரெண்டுல ஒன்னா இருந்திருந்தாலும் அது நல்லா இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, சூட்டுல ஐஸ் தண்ணி குடிச்சா அப்பா நல்லா இருக்கும்னு சொல்றோம்ல, இல்லைன்னா வேலு மட்டும் வேல கொஞ்சம் ஐஸ் கோஸ் இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு வாங்கி குடிக்கும் போது அப்பா எவ்வளவு நல்லா இருக்கு அப்படி நினைக்கிறோம்ல. ஆண்டவர் அதான் சொல்றாரு, அட்லீஸ்ட் நீ இப்படி இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும், இல்ல நீ அப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நீ ஆனா இப்படியும் இல்ல அப்படியும் இல்ல, என்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. அப்ப பாருங்க, இந்த பட்டணம் வந்து நான் சொன்ன மாதிரி நல்ல வசதியான பட்டணம், எதுக்கும் குறை இல்ல, தங்கம் இருக்குது, நல்ல உடம் இருக்குது, நல்ல மரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே இருந்தோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ ஒண்ணு அப்படி இருந்திருக்கணும், இல்லன்னா நீ இப்படி இருந்திருக்கணும், ஆனா நீ இப்படியும் இல்ல அப்படியும் இல்ல, நீ என்னன்னு எனக்கே தெரியல ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போமே. இப்படி நீ குளிரும் இன்றி அனலம் இன்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாயில் நின்றே வாந்தி பண்ணி போடுவேன். ஆமா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இப்படி இருக்கிறனால என்ன பண்ண போகிறேன், உன்னை நான் வாந்தி பண்ணி நான் போக போகிறேன். எப்படி உன் தண்ணியை குடிக்கும் போது நீனே உன் தண்ணி உன் ஊர்ல இருக்கிற தண்ணியை குடிக்க முடியாம நீ வாந்தி எடுக்க முடியோ, அந்த வாசத்தை உன்னால செல்ஃபர் கூட இருக்கனால அந்த வாசத்தை உன்னால பார்க்க முடியலையோ, மோந்து போடலையோ, உனக்கு வாந்தி வருது ஒம்டிக்கிட்டு, இன்னைக்கு நானும் வாந்தி பண்ணி போடுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். வாந்தி பண்ணி போடுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, கேட்கிற அந்த ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு நாள் அந்த தண்ணியை நம்ம குடிக்க முடியலன்றோம், ஒம்பிட்டு வருதுன்னு சொல்ற ஆண்டவர் நம்மள ஒம்பிட்டதுன்னு சொல்றாரு. தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த திருச்சபையை பார்த்து அப்படி சொல்றாருன்னா, யார் சொல்லுகிறாருன்னா, அவர்கள் ரொம்ப வாழ்க்கையில ஏதோதானோன்னு கேட்டாங்க. கிறிஸ்து வாழ்க்கையில ஆவிக்குரிய ரீதியில பரவாயில்ல, நமக்கு தான் வசதி இருக்குத, நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நமக்கு தான் ஒரு குறையும் இல்லையே, நம்ம திருச்சபையில தான் ஒரு பிரச்சனையும் வரலையே, நம்ம திருச்சபை நல்லா இருக்கு, நம்ம குடும்பமும் நல்லா இருக்கு, வசதியா இருக்கிறோம், பணம் தேவையும் இல்லை அப்படின்னு ரொம்ப சொகுசா ஜாலியா வாழ்ந்துட்டாங்க. அதுதாங்க பிரச்சனை. இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, வாந்தி பண்ணி போட்டுருவேன் என்று சொல்லி. வாழ்க்கையில ஆவிக்குரிய ரீதியில ஒரு அனல் இல்லைன்னா, ஆவிக்குரிய ரீதியில ஒரு பாரம் வரலன்னா, ஆவிக்குரிய ரீதியில ஒரு ஆண்டு மேல ஒரு தாகம் வரலன்னா, ஆண்டு அதான் சொல்லுறாரு, அட்லீஸ்ட் நீ ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, நீ நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிறேன், நீ ஆனா விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிற, ஆனா அதுக்கு ஒரு செயலையும் காணும், ஒன்னுத்தையும் அறிகுறியும் காணும் என்று ஆண்டு சொல்லுகிறேன். அதுக்கு நீ அறியாம இருக்கிறது நல்லது என்று சொல்லி இது பேரலாமே. அதுதான் யோவான் 9 அதிகாரத்துல ஆண்டு அழகா சொல்லுகிறாரு. ஆண்டு சொல்லுகிறாரு, அழகா சொன்னாரு, என்ன தெரியுமா, நீ என் கண்கள் தெரியுது நாங்க குருடு இல்லைன்னு சொன்னனா நான் நியாயம் தீர்ப்பேன், ஆனா நீ குருடு, ஆமா எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஆவிக்குறை பாரு எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் குருடு தான் அப்படி நினைச்சனா உன்னை நான் மன்னிச்சு விட்டுருப்பேன்னு அழகா சொல்றாரு. யோவான் 9 அதிகாரத்தை போய் வாச்சு பாருங்க. பரிசேயர் சந்ததி அப்படிதான் சொல்லுகிறார்கள், இல்லையே எங்களுக்கு தெரியுமே நாங்க மோசஸோட ஆபிரகாமோட சந்ததி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இல்ல நீ குருடா இருக்கிற, நீ குருடா இருக்கிற, இப்ப அவர் சொல்லுகிறார்கள், நாங்க குருட்டு இல்ல, நான் பாண்டு சொல்லுகிறேன், நீ குருட்டு இல்லல, என்னை பார்க்க முடியும்ல, ஆனா பார்த்தோம் என்னை நீ விசுவாசிக்காமல் இப்படி இருக்கிறல, அப்போ உனக்கு நியாயத்திற்கு நாள் உனக்கு இருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். தேவஜனமே, இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி பேரக்கூடாது, நம்ம இன்னைக்கு அப்படி பேரக்கூடாது. குளிர் இல்லாம குளிர்ல அப்படியே ஆண்டவர் அறியாம போயிட்டா வேற, நம்ம அறிஞ்சிருக்கோம்னு சொல்கிறோம், அறிஞ்சிருந்தா நம்ம வாழ்க்கையில் அனல் இருக்கணும், ஆவிக்கு ஒரு ரீதியில் ஒரு மாற்றங்கள் இருக்கணும், நம்ம வாழ்க்கையில ரொம்ப சொகுசா நம்ம தேரக்கூடாது. தேவஜனமே, எல்லாமே நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லி அப்படியே நிறுவதான நிறுத்தக்கூடாது. இந்த ஜனத்து இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் அதை கண்டிக்கிறார். ஞாபகம் இருக்குது,
இந்த நெஸ்தம் இருக்குல்ல, யார் எல்லாம் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்களோ தெரியும் நல்லா, இந்த நெஸ்தம் இருக்குல்ல, இந்த நெஸ்தம கலக்கிட்டு சூடா கொஞ்ச நேரம் வெளியே வச்சிட்டு போங்கல, அந்த சூடு பேரிச்சுனா சாப்பிட முடியுமா? கை நாச்சம் காட்டுங்க, எல்லாம் மியூட்டா இருக்கிறீங்க, சாப்பிட முடியுமா? நெஸ்தம் ஐசி அரைச்ச சாப்பிட்டு இருக்கிறீங்களா? முடியாது முடியாது தானே? அதே மாதிரிதான் தேவஜனமே, கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம அப்படியே மந்தமா போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில எல்லாம் சரியா இருக்குது, நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில ஒரு உற்சாகம், ஒரு வாண்டு மேல வாஞ்ச ஒரு பாரம் வரலன்னா, ஒரு சாகம் வரலன்னா பிரயோஜனமே இல்ல தேவஜனமே. ஆண்டு சொல்கிறார் வாந்தி பண்ணி போட்டுருவேன் சொல்லி. ஆராதனை முடிஞ்சோடனே எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தீங்க தானே, நெஸ்தம கலக்கி கொஞ்சம் 10 நிமிஷம் வெளியே வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க, வாந்தி வருதா இல்லையானே என்று சொல்லுங்க. தேவஜனமே சில சில காரியம் ஒம்பிட்டு வரும் தானே ஆண்டவர், இந்த அது அந்த வாரத்தை நமக்கு சொல்லி இருந்தா கஷ்டமா இருந்தது ஆமாவா இல்லையா? உடனே பார்த்து எனக்கு வாந்தி வருதுடான்னு ஒரு ஆள் சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? உடனே பார்த்து எனக்கு வாந்தி வருதுடா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆண்டு இந்த திருச்சபைக்கு அப்படிதான் சொல்றாரு, வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படி, வாந்தி வர்ற மாதிரி இருக்கு அப்படி. தேவஜனமே அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை, இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம ரொம்ப கம்ப்ளீட்டா இருந்துட்டு வாழ்க்கை சரி பரவாயில்ல நமக்குதான் எல்லாமே இருக்குன்னு சொல்லி அப்படியே மந்தமா வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஆண்டு வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லுகிறார். தேவஜனமையா நல்லா அறிந்து கொள்வோம், முதல் காரியம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படியே ஏதோ தானாலும் மந்தமா இருந்துடக்கூடாது. மந்தமா இருந்தா ஆண்டு என்ன தெரியுமா செய்வாரு? மந்தமா இருந்தா அடுத்தது ஆண்டு நம்மளை வாந்தி பண்ணி போடுவார், ரிஜெக்ட் பண்ணுவார். அடுத்து 16வது வசனத்துல நம்ம வாச வருத்தத்துல அதுதான் போட்டிருக்குது, வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி. சரி இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வாந்தி ஏன் எடுக்கிறோம்? ஏன் நமக்கு வாந்தி வருது? நர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, டீச்சருங்கெல்லாம் இருக்கிறீங்க, சொல்லுங்க சாமி கண்ணனே. வெரி குட்ண்ண, கேள்வி கேட்டோன்னு அன்மியூட் பண்ணிட்டாரு, சொல்லுங்கண்ணே ஏன் வாந்தி வருது நமக்கு? சொல்லுங்க. ஆஹ் சொல்லுங்க. சரி செரிமுகம் ஆகலையா, டைஜஸ்ட் ஆகலையா? ஓகே டைஜஸ்ட் ஆகல, சுஜித் அண்ணன் அன்மியூட் பண்ணிட்டாரு, அப்ப அதுவும் பதில் வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க. வாந்தி வருது பாருங்க, பழைய சாப்பாடு சாப்பிட்டா வாந்தி வரும் நீங்க, தவறு கிடையாது உண்மைதான். ரொம்ப சாப்பிட்டா வாந்தி வரும்னு சொன்னீங்க உண்மைதான், தலை வலிச்சாலும் வாந்தி வரும்னு சொன்னீங்க உண்மைதான். ஆனா இது எல்லாத்துக்கும் யா, எங்க எங்க அப்பா குரல் தான் கேக்குது, தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணிருங்க, சாரி. சரி பாருங்க, யா வாந்தி வருதுன்னா ஏதோ ஒண்ணு ஒத்துக்கல, ரொம்ப சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்காது, கெட்டு போனதை சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்காது, தலைவலிக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு ஒத்துக்கல இன்னொன்னு சரியில்லைன்னா தலைவலி வருது வாந்தி வருது. என்னவோ ஒண்ணு ஒத்துக்கலனா, இப்ப ஆண்டவரும் அவருக்கு ஏதோ ஒண்ணு ஒத்துக்கலன்னு சொல்லிதான் வாந்தி பண்ண போடுறாரு. ஆமா தானே, நான் கேட்ட கேள்வி லாஜிக் தானே? அப்ப ஆண்டவரு இன்னைக்கு நாம ஏதோ தான் ஒண்ணு சொகுசா வாழ்ந்து கண்டு நமக்குதான் ஒரு தேவையும் இல்லையே, நமக்குதான் எல்லாம் இருக்க, ஜாலியா இருந்தோன்னா அது ஆண்டவருக்கு ஒத்துக்காதுங்க, அது ஆண்டவருக்கு ஒத்துக்காது. தேவஜனமே இது நம்ம சிந்தனையில வைத்துக்கணும். ஆண்டவர் சொல்கிறார் யாரெல்லாம் சொகுசா எனக்கு எல்லாமே இருக்குன்னு ரொம்ப ஏதோ தானோன்னு எதாத்திரமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு
வாந்தி பண்ணி போடுவேன் ரிஜெக்ஷன்ஸ். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, முதல் பாயிண்ட் கம்ப்ளேசன், ஏதோ தானோன் இருக்கிறது, ஏதோ தானோன் இருந்தா முதல் காரியம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, வாந்தி பண்ணி போடுவார், ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிடுவார். அப்படின்னு ஆண்டவர் யாரை சேர்த்துக்க முடியும், ஆண்டவர் யாரை கூட வச்சுக்க முடியும், அவருக்கு யார் ஒத்து போதும், அது யார் அந்த ஒத்து போறவங்க, ஆண்டருக்காக ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு தாகத்தோடு வாஞ்சியோடு ஆண்டர் பார்க்கணும், ஆண்டர்கிட்ட பேசணும் என்று சொல்லி இருக்கிறவர்கள் தான் ஆண்டர் அவர் கூட வச்சுக்க முடியும். அப்படி இல்லாதவர்கள் ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவேன். அடுத்து 17வது வசனத்தை பார்ப்போம். பரிசபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வரன் திருவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்கிறபடியார். பாருங்க, அடுத்தது யாரெல்லாம் ரொம்ப வாழ்க்கையில எனக்கு தான் எல்லாமே இருக்குதே, நான் வசதியா இருக்கிறேன், இந்த பட்டணத்துல இருக்கிறதான் நினைச்சார்கள், தங்கம் இருக்குது பட்டணத்துல, தங்கம் இருக்குது, நல்ல போட்டுக்க உடம்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினைக்கிற அப்படி இருக்கிறேன்னு, ஆனா உண்மை என்னன்னா ஆவிக்குரிய ரீதியை நான் பாக்குறேன், உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவமானம் தான் இருக்குது, ஒண்ணுமே இல்லை, உனக்கு உடையும் இல்ல, தங்கமும் இல்ல, ஒண்ணுமே இல்லை, நீ தான் சொல்லிக்கிற உனக்கு இருக்கு. தேவஜனமே இன்னைக்கு நல்லா யோசிச்சு பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில எல்லாமே இருக்குன்னு நினைச்சு கொண்டு நம்ம சிந்தித்து கொண்டு எல்லாமே இருக்கேன் ஒரு குறையும் இல்லையே நினைச்சு கொண்டு இருக்கிற நேரத்துல ஆண்டு ஆவிக்குரிய ரீதியில நம்ம எப்படி இருக்கோம்னு பார்த்துட்டு தான் சொல்லுவாரு, நீதான் சொல்லிக்கிட்டு இருக்கிற உனக்கு எல்லாமே இருக்குன்னு, ஆனா உனக்கு ஒண்ணுமே கிடையாது, உனக்கு ஒண்ணுமே கிடையாது. தேவஜனமே ஆண்டு அழகா ஒரு பரிசியர் சரிசியர் சீசர்களுக்கு ஆண்டு அழகா ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்தார். அவர் சொல்லுக்கிறாரு, இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு உன் ஆத்மாவை நீ இழந்து போயிட்டேன்னா நீ வாழ்க்கையில என்ன சாதிச்சிட்ட அப்படின்னு ஆண்டு அழகா கேட்கிறார். எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு எல்லாமே நீ ருசி பார்த்துட்டு எல்லாத்தையும் நீ பெற்று கொண்டுட்டு ஆனா உன் ஆத்மாவை நீ இழந்துட்டேன்னா அதுக்கு என்ன பிரயோஜனம்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்படின்னா ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியில நம்ம உண்மையாவே பணக்காரங்களா வசதியா இருக்கிறோம்னு ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம ஆவிக்குரிய ரீதியில நம்ம வசதியா இருக்கிறோமா? ஆண்டு இந்த திருசபை பார்த்து சொல்றாரு, உன் பார்வையில உனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா என் பார்வையில உனக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்வையில நம்ம எல்லாமே வச்சிருக்கிறோம், ஆண்டு பார்வையில என்னத்த வச்சிருக்கிறோம்? டைமிங் நல்லா இருக்கு, யோசிச்சு பாருங்க. நம்ம பார்வை நம்ம எல்லாமே வச்சிருக்கிறோம், ஆனா ஆண்டு பார்வை நம்ம என்ன வச்சிருக்கிறோம் அது நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். தேவஜனமே என்ன வச்சிருக்கிறோம் ஆண்டு பார்வையில? ஆண்டு நம்மளை பார்த்துட்டு நீ ஐஸ்வர்வான் என்று சொல்ல முடியுமா? ஆண்டு நம்மளை பார்த்துட்டு நீ வசதியா இருக்கிறவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? அதனால வசதியா இருக்கிறவர்கள்லாம் ஆண்டு பார்வையில நல்லா இருக்கிற இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்டு உண்மையா இருக்கிறவர்களை ஆண்டு இந்த உலகத்திலையும் ஆசீர்வதிப்பார், உலகத்துக்கு பெருக்கும் ஆண்டு ஆசீர்வதிப்பார். அப்படின்னு அவங்க வாழ்க்கையை பாருங்க, கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டு ஆசீர்வதித்தார், உலக ரீதியிலையும் ஆசீர்வதித்தார், ஆவிக்கு ரீதியிலையும் ஆண்டு ஆசீர்வதித்தார். ஆண்டு உண்மையா இருக்கிறவர்களை ஆண்டு ஆசீர்வதிப்பார். நீ உலக காலத்தெல்லாம் பெற்றுக்கொண்டுட்டு அப்படியே ஏதோ தானு கம்ப்ளேஷனா இருந்துட்டோம்னா தேவச்சிறமே இன்னைக்கு ஆண்டவரை நம்ம மறந்துடுவோம். ஆண்டவர் அப்படி இருந்தோன்னா ஆண்டவர் நம்மளை வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மளை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் தேவச்சிறமே. இன்னைக்கு நம்ம அதை முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், நம்ம புரிந்து கொள்ளும். இரண்டாவது ஆண்டவர் வாந்தி மட்டும் பண்ணி போட மாட்டாரு, ஆண்டவர் என்ன பண்ணுறது ஒரு அவமானமும் நமக்கு இருக்கு, நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ வசதியா இருக்கிறவர்களுக்கு ரொம்ப ஏதோதானோ ஜாலியா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ரிஜெக்ஷன் வச்சிருக்கிறாரு, ஹியூமிலியேஷனும் வச்சிருக்கிறாரு. அதை நம்ம முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், சரியா? இப்ப ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போவோம். ஆண்டவர் என்னதான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னாலும் ஆண்டவர் ஒரு கன்சர்ன் வச்சிருக்கிறார், ஆண்டவர் ஒரு அக்கறை வச்சிருக்கிறார் இந்த ஜனங்கள் மேல. இங்கிலீஷ்ல நீங்க பாயிண்ட் எடுக்கிறவர்களா இருந்தீங்கன்னா மூணு சி நம்ம பார்ப்போம். முதலாவது கம்ப்ளேசன், இரண்டாவது கன்சர்ன். ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் தேவஜனம். இந்த திருச்சமையில ஆண்டு ரொம்ப அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார். அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். நான் நீ ஐஸ்வரனாகும் படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நிர்வாணமாயிருக்கிற அவல சின்ன தோற்றத்தை தோற்றாத படிக்கும் நீ உடுத்தி கொள்ளுவதற்கு வெங்கல வெண் வஸ்திரங்களையும் உன்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும் படி உன் கண்களுக்கு கரிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். ஆமா, ஆண்டவர் ஆலோசனை வச்சிருக்கிறாரு. ஏன் ஆலோசனை வச்சிருக்கிறாரு? அவருக்கு அக்கறை இருக்கு இந்த ஜனங்கள் மேல.
நீங்க ரொம்ப பேட்டிங்க உங்களை நான் வாந்தி பண்ண போறேன், ஏன்னா உங்களுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டேது என் கூட நீங்க இருக்கிறதுக்கு. ஆனாலும் நான் வாந்தி பண்ணி போறதுக்கு முன்னாடி எனக்கு உங்க மேல ஒரு அக்கறை இருக்குது, நான் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் கேளுங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அது என்ன ஆலோசனை, என்ன ஆலோசனை ஆண்டு கொடுக்கிறாரு பாருங்க. ஆண்டு முதலாவது என்ன சொல்கிறாருன்னா, நீங்க உடுத்தி கொள்ள, உங்களுக்கு என்னதான் நீங்க வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இல்ல, என் கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீங்க பணக்காரன் நீங்க நினைக்கலாம், ஆனா உங்களுக்கு போட்டுக்கு நல்ல வஸ்திரமும் இல்ல, நீங்க நல்லா பத்திரமான மறந்து இருக்கிற இடத்துல இருக்கிறீங்கன்னு நினைச்சுக்கிறீங்க, ஆனா உங்க ஆவிக்குரிய பார்வைக்கு இன்னும் நீங்க மறந்து கொடுக்கல, அதையும் என்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளுங்க. தங்கம் வச்சிருக்கிறீங்க, ஆனா அந்த தங்கம் மாதிரி உங்க வாழ்க்கை இல்ல, என்கிட்ட வாங்குங்க என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறாங்க. சரியா, இந்த மூணு காரியத்தையும் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த லவ் டிச பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னு காரணத்தை நான் ஏன் சொல்லலாம், இந்த வசனத்துக்காக தான் ஆண்டவர் தங்கத்தை குறித்து பேசுகிறார். பாருங்க, லவ் டிச அந்த பட்டணத்துல நிறைய தங்கம் இருந்தது, ஏன்னா அதுதான் ட்ரேட் மார்க்கெட். சரியா, அதனால பிசினஸ் பண்ற இடத்துல நிறைய தங்கம் இருந்தது. அப்ப இவருக்கு வீட்டுல எல்லாம் கண்டிப்பா தங்கம் இருந்திருக்கும், ஏன்னா எல்லாருமே பொதுவாக பிசினஸ் மேலா தான் இருந்திருப்பாரு. இப்ப ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தங்கத்தை நீ வச்சிருக்கிற, ஆனா நீ தங்கமா இருக்கிறியா, அதுதான் ஆண்டர் கேட்கிறாரு. அது வசனத்தை நீங்க கவனமா நீங்க வாசிக்கலாம், அக்கினிக்குள்ளாக பேட்டு வந்த தங்கம் அப்படின்னா ரிஃபைன்ட் கோல்ட், ரிஃபைன்ட் கோல்ட் அப்படின்னா செறிப்படுத்தி ஆண்டர் பார்வையில விருப்பமா இருக்கிற தங்கமா ஆண்டர் நம்மளை எதிர்பார்க்கிறாரு. சரியா, வசனத்தை நான் கொடுக்குறேன், எழுதி வைத்து நீங்க வைத்துக் கொள்ளுங்கள், அப்புறம் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரியா, ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் வசனம் ஏழு, ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் வசனம் ஏழு, ஆண்டவர் சொல்கிறாரு, தங்கத்தை போல நீங்க யூ மஸ்ட் பி ரிஃபைன்ட் அஸ் கோல்ட், தங்கத்தை போல நீங்க அழகாக நீங்க அக்னிக்குள்ளாக போயிட்டு வந்த தங்கம் மாதிரி சரியாக நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இது நம்மளோட கேரக்டர், நம்மளோட கேரக்டர். ஆண்டவர் இப்ப எது மேல அக்கறைப்படுறாருன்னா நம்மளோட கேரக்டர் மேல, நம்மளோட கேரக்டர் இன்னைக்கு சரியா இருக்குதா. ஆண்டவர் அது கேட்கிறார் தேவஜனம் என்று திருச்சபைக்கு. ஒன்று பேர் ஒன்னா அது அதிகாரம் நீங்க அதை பார்க்கலாம். இரண்டாவது அடுத்தது ஆண்டு என்ன சொல்கிறாரு, போற்றுக்கிறதுக்கு உடையை குறித்து பேசுறாரு. உங்களோட நிர்வாணம் தெரிஞ்சிடக்கூடாது என்று சொல்லி உடையை நீங்க போற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி எதை குறிக்கிறாருன்னா, வெளிப்படுத்துற சுவிசேஷத்துல என்னைக்குமே வெள்ளை உடையை குறித்து பேசும்போது ஒயிட் ரோப்பை குறித்து பேசுதுன்னா அது ரைச்சியஸ்னஸ் பத்தி பேசுகிறது, நீதியை குறித்து பேசுகிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19 அதிகாரம் வசனம் 8 நீதியை குறிக்குது. அப்ப ஆண்டு சொல்கிறாரு, உங்க குணாதிசயமும் உங்களுடைய நீதியும் நீங்க முதலாவது என் பார்வையில சரிப்படுத்துங்க. ஏதோ தானோ எல்லாம் சரியா இருக்கு, என் வாழ்க்கை நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க, உங்க குணாதிசயம் சரியால, உங்களோட நீதி சரியால, அதை என் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் தேவதனமே. அடுத்தது மூன்றாவது காரியம் ஆண்டு என்ன கொடுக்கிறாரு, இது நான் ஆரம்பத்துல நான் சொன்னேன், இந்த பட்டணத்துல என்ன விட்டார்கள், கண்ணுக்கும் காதுக்கும் மறந்து வைத்த ஒரு பட்டணம். இப்ப ஆண்டு சொல்கிறாரு, சரீரத்துல கண்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா உன் பட்டணத்துல மறந்துருக்கு உண்மைதான், ஆனா உன் ஆவிக்குரிய பார்வையே சரியில்லையே, ஆவிக்குரிய கண்கள் சரியில்லையே. ஆண்டு சொல்கிறாரு, என் கிட்ட வா, நான் அதுக்கு மறந்து கொடுக்குறேன், அதுக்கு நான் மறந்து கொடுக்குறேன்னு ஆண்டு சொல்கிறார். தேவஜனமே, 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் வசனம் 4 மூன்றாவது அதிகாரம் வசனம் 14 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் வசனம் 14 ரெண்டு அதிகாரத்திலையும் பவுலு கொரிந்து திருச்சபைக்கு அதான் சொல்கிறார், உங்க ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்குதா, ஆண்டு நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்மளால பார்க்க முடியுதா. இன்னைக்கு இந்த பட்டணம் அதெல்லாம் பார்க்கல, அவர்கள் பார்த்ததெல்லாம் நான் வசதியா இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் நல்லாதான் இருக்கிறேன், ஒரு குறையும் இல்லை, நான் ஜாலியா இருக்கிறேன். ஆனா ஆண்டு சொல்கிறாரு, என் பார்வையில நீ ரொம்ப ஏழையா இருக்கிற, மோசமா இருக்கிற, உனக்கு நான் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன், என் கிட்ட வா, நான் கொடுக்குற மருந்து, நான் கொடுக்குற தங்கம், நான் கொடுக்குற உடைய நீ போட்டுக்கோ, என் பார்வை ஐஸ்வரனா இருப்பேன். தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டு இந்த ஆலோசனை கொடுக்குறாருன்னா நம்ம அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு ஆண்டு இந்த ஆலோசனை கொடுக்குறாரு. தேவஜனமே, இது எல்லாத்துக்கும் ரெண்டு காரியம் தான் இருக்குது. என்னன்னா, முதல் காரியம் ஆண்டவர்கிட்டதான் உண்மையானவே ரிச்சஸ்னா என்னன்னு சொல்லி அர்த்தம் ஆண்டவர்கிட்ட இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையான ஐஸ்வர்யத்தை, அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நம்ம ஆண்டு கூட இருந்தா மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தேவஜனமே, இரண்டாவது இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதி கண்களை நம்ம திறந்து ஆண்டு நம்ம என்ன வைத்திருக்கிறார் சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த ஆலோசனை தான் ஆண்டு நீங்க கொடுக்குறார். என் கிட்ட இருக்கு உண்மையானவே ரிச்சஸ்,
ஐஸ்வரி அது என்கிட்ட நீ பெற்றுக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, அடுத்தது 19வது வசனத்தை வாசிப்போம். நான் நேசிக்கிற எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன், ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து மன திரும்பு. ஆமென். பாருங்க, ரெண்டாவது ஆண்டவர் ஆலோசனை என்ன கொடுக்கிறாருன்னா, ஆண்டவர் அக்கறை வச்சிருக்கிறார், கன்சர்ன். அந்த கன்சர்ன் இருக்கனால்தான் அவர் ஆலோசனை கொடுக்கிறாரு. இரண்டாவது, அந்த கன்சர்ன் இருக்கனால்தான் என்ன பண்றாரு, அடுத்தது கொரெக்ஷன் செய்யறாரு, திருத்தம் பண்ணுகிறார். அப்ப ரெண்டாவது பாயிண்ட்ல ஆலோசனை, கன்சர்ன்ல, அக்கறையில முதல் காரியம் நம்ம பார்த்தோம், ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறாரு. ரெண்டாவது என்ன பண்றாருன்னா, கொரெக்ஷன் பண்றாரு, திருத்தம் பண்றாரு. என்ன சொல்கிறாரு, நான் நேசிக்கிறவனை நான் சரிப்படுத்துவேன். ஐ வில் டிசிப்ளின், ஐ வில் ரிபியூக் தோஸ் ஐ லவ். நீ நல்லா பாருங்க, நம்ம பிள்ளைங்களை எல்லாம் நம்ம நேசிப்போம், ஆமா தானே? ஆனா தப்பு பண்ணா கண்டிக்கிறோம் தானே? அது ஏன் நம்ம கோபத்துல நம்ம கண்டிக்கிறோமா? இல்ல, சரிப்படுத்துறதுக்கு. அவங்க திருந்துவாங்க, அடுத்தது அவங்க செய்ய மாட்டாங்க, அடுத்தது அவங்க அதை செஞ்சிடக்கூடாது என்று சொல்லி நம்ம அவங்கள திருத்துறதுக்கு, சரிப்படுத்துறது தான் நம்ம தண்டிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அதே தான் சொல்லுகிறாரு, யான் அவங்க மேல அக்கறை வச்சிருக்கிறேன்னா, why I am constant about you because I want to correct you. I want to correct because I am constant about you. உன் மேல நான் ஏன் சில காரியத்தை திருத்த பாக்குறேன்னா, எனக்கு உன் மேல அக்கறை இருக்குது. தேவஜனமே, நீங்க ஆண்டு நம்ம மேல அக்கறை வச்சிருக்கிறனால்தான் ஆண்டு சரிப்படுத்துறேன்னு ஆண்டு சொல்லுகிறார். ஆண்டு சொல்லுகிறாரு, நான் இப்ப வாந்தி பண்ணி போவேன்னு யான் சொல்லுகிறேன்னா, ஏன்னா எனக்கு உன் மேல அக்கறை இருக்குது. நீ திருந்துடும், நீ மான திரும்பணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவஜனமே, நீ பாருங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்க அம்மா எப்பதோ டான்ஸ் பிரிட்டிஸ் இதை கதை நேக்கே சொல்லியிருக்க போல, டான்ஸ் பிரிட்டிஸ பக்கத்துல சேட்டப் பண்ணுவான், எனக்கு அடி விடுவோம். எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் கேட்பேன், அவனை பேசுனா என்னை அடிக்கிற, எங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன்னா நீ தான் என் பையன், என் பையனை தான் நான் தண்டிக்க முடியும், பக்கத்துக்கு பையனா நான் தண்டிக்க முடியாது அப்படி சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கும் உழுவும் தான், ஆனா எனக்கு தான் கூட உழுவும், சரியா? ஏன்னா நான் தான் பையன் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இன்னொன்று ஊழியக்கார் ஒரு கதை சொன்னார், சரியா? பால் வாஷர் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரு, அவர் சொன்ன ஒரு கதை. என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் நேரம் கம்பத்துல இருந்ததுனால ஸ்கூல் முடிஞ்ச நேரா போயிட்டு சேத்துல ஆத்துலதான் குளிக்க போயிருவாராம். வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா புதுசா அப்பதான் அந்த அட்டை வாங்கி கொடுத்தாராம். வீட்டுக்கு வரும்போது எல்லாம் செய்யறான், அவங்க அம்மா அவனை பின்னி எடுத்துட்டாரான் அந்த ஊழியக்காரர். அப்ப அவன் சொன்னாரான், ஏன் என்னை மட்டும் அடிக்கிறீங்க, அவனதான் அழுக்கா இருக்கான், அவனை அடிக்க மாட்டீங்களான். அதுக்கு அவங்க அம்மா அதுதான் பதில் கொடுத்தாங்களாம், ஏன்னா நீ என் பையன் என்று சொல்லி. பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் அதுதான் இருக்கும்ல, நம்ம பையன், நம்ம அக்கறை வச்சிருக்கோம், நல்லா இருக்கணும், நல்லா வரணும், நல்ல குணாதிசயம் இருக்கணும். இன்னைக்கு ஆண்டும் அதேதான் எதிர்பார்க்கிறார். ஆண்ட சொல்கிறார், நான் நேசிக்கிறனால்தான் நான் தண்டிக்கிறேன். இன்னைக்கு வாழ்க்கையில சில நேரத்துல கஷ்ட காலத்துலாம் கலந்து போகும்போது, ஐயோ நம்ம சொல்லாத வார்த்தையே கிடையாது, ஆண்டு கண் இல்ல, ஆண்டு மனசாட்சி இல்ல, அப்பா நம்ம மனசாட்சியே நமக்கு தெரியாது, ஆண்டோட மனசாட்சி இல்லைன்னு அழுகுற நம்ம பேரும், ஆண்டுக்கு காது இல்ல, ஆண்டுக்கு அது இல்ல, இது இல்ல, ஏன் ஆண்டு இதை கொடுக்குறாரு, ஏன் அதை கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு, ஏன் ஆண்டு எனக்கு இதை கொடுத்தாருன்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, ஆண்டவரே சொல்லுவாரு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், ஒரு காரியத்துக்கு உன்னை நான் உருவாக்கிட்டு இருக்கிறேன், பொறுமையா இரு, கொஞ்ச நாள் முடிஞ்சதும் உனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டு சொல்லுவாரு. இன்னைக்கு அந்தெல்லாம் நமக்கு தெரியாது, எடுத்தோன்னே ஒரு பிரச்சனை விழுந்தோடனே, ஐயோ சொல்ற வார்த்தை இருக்குதே. அதே தான் யாக்கு 1வது அதிகாரத்துல யாக்கு அழகாக எழுதுகிறார். யாக்கு 1வது அதிகாரத்தை முடிஞ்ச போய் வாசிங்க, அருமையான அதிகாரம். ஆண்டு சொல்லுகிறார், யாக்கு சொல்லுகிறாரு, உன் வாழ்க்கை நீ கடந்து போறது எல்லாத்தையும் நீ போராடி நீ வெற்றி பெற்று வா, அது உன்னையே உருவாக்கும் என்று சொல்லி யாக்கு எழுதுகிறார். நீ வாழ்க்கையில கஷ்டங்காலங்களை கடந்து போகும்போது ஆண்டு ஒரு காரியத்துக்கு என்று சொல்லி நம்ம உருவாக்குறாரு, அது நம்ம ஆண்டு நம்ம திருத்தம் பண்ணுகிறாரு, காட் இஸ் கரெக்டிங் அஸ் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்வோம். அப்ப 3வது காரியம், அடுத்தது 20வது வசனத்தை வாசிங்க. இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆமென். எல்லாத்துக்குமே இந்த அதிகாரம் பொதுவா தெரிஞ்ச ஒரு அதிகாரம், எல்லாரும் வீட்டு முன்னுக்கும் கதவுல இருக்கும், சரியா? உண்மையாவே நம்ம நல்லா யோசிச்சு பார்ப்போம், இந்த வசனம் நமக்கு வீட்டு கதவுல இருந்துச்சுன்னா ஆண்டு இன்னும் நம்ம வீட்டுக்கு அதை தட்டிட்டு தான் இருக்கோம். ஆமா தானே? பாவம், அவனால தான் தட்டிட்டு இருப்பாரு. இந்த லவ் டிசையர் திருசபைக்கு ஆண்டு அதான் சொல்கிறாரு, நான் வெளியே வந்து தட்டிட்டு இருக்கிறேன்டா, கதவை திறங்கடா அப்படின்னு. பாருங்க, ஆண்டு இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா ஒரு காரணம் இருக்கு. இதோ ஏ ஐ எம், இதோ நான் தட்டி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா ரெண்டு காரியம் நல்லா தெரியுது. ஒண்ணு, ஆண்டு உள்ளாரல்ல, வெளியே இருக்கிறார். ஆமா தானே? வெளியே இருந்தா தானே கதவு தட்டுவோம், உள்ளுக்கு இருந்தா கதவு தட்டுவோம், இல்ல வெளியே இருந்த ஆண்டு கதவு தட்டிட்டு இருக்கிறாரு.
இன்னொன்னு யார் கதவை தட்டுறாருனா உள்ளுக்கு வரணும்னு கதவை தட்டிட்டு இருக்கிறாரு. அப்ப பாருங்க, போஸ்ட்மேன் வந்து வீட்டு கதவை தட்டிட்டு உள்ளுக்கு வரமாட்டான், ஏன்னா போஸ்ட்மேன் வேலை வந்து வெளியதான் போஸ்ட் போட்டு போயிருவான். யார் உள்ளுக்கு வருவா? யாராச்சும் தெரிஞ்சவங்க, யாராச்சும் வரு வச்சிருக்கிறவங்க, யாரும் பேச வர்றவர்கள், யாராச்சும் ஏதோ எதிர்பார்த்துட்டு தான் உள்ளுக்கு வருவாங்க. ஆமா தானே? இன்னைக்கு ஆண்டவர் சும்மா வெளியே வந்துட்டு போக கிடையாது, ஆண்டவர் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னா ஏன்னா உள்ளுக்கு வர ஏதோ பேசுறதுக்கு அவர் ஆசைப்படுகிறார். அப்ப இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, முத பார்த்தோம் கொனெக்ஷன், இப்ப பாக்குறோம் கொனெக்ஷன். ஆண்டவர் ஒரு கொனெக்ஷனுக்காக, ஒரு உறவுக்காக அவர் வருகிறார். இன்னும் நல்லா யோசிச்சு பார்ப்போம், நம்ம கலாச்சாரத்திலே, நம்மளோட தமிழ் கலாச்சாரத்திலே வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தா வெறும் கையில நம்ம அனுப்புறது கிடையாது, வெளியே நின்று வச்சு பேசி நம்ம அனுப்புறது கிடையாது. நம்ம கலாச்சாரத்துடைய யூதர் கலாச்சாரம் இன்னும் பயங்கரம், அவர்களோட ஐக்கியம் வந்தாலே மணிக்கணக்கு நேரத்துக்கு போடுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசுவும் அதே மாதிரிதான் இருந்துச்சு. அவர் போன வீடெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சைமனோட பரிசேர் வீட்டுக்கு போறாரு, அவ்வளவு நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு, பாவி ஸ்திரீ வருகிறார். ஆமா தானே? அப்புறம் லாஜர் சீட்ல பார்க்கிறோம், போகிறாரு, மரியாள் உட்காந்து போதனையை கேட்டுட்டு இருக்கா. ஆண்டவர் போகிற இடத்துல எல்லாம், இயேசு போகிற இடத்துல எல்லாம் போனோடனே ஓகே வீடு நல்லா இருக்கா, ஓகே முடிஞ்சுன்னு வர கிடையாது. அங்க போனோடனே யூதர் கலாச்சாரம் என்னன்னா, மணிக்கணக்கு நேரத்துல உட்காந்து அவர்கள் ஐக்கியம் கொள்வார்களாம், அதான் யூதர்களோட கலாச்சாரம். அப்ப அந்த கலாச்சாரத்துல யோசிச்சு பாருங்க, இயேசு வெளியே இருந்து கதவை தட்டிட்டு இருக்கிறாருன்னா நம்மளோட நேரத்தை செலவு பண்றதுக்கு, நமக்கும் அவருக்கும் ஒரு உறவு வரணும் என்று சொல்லி, ஒரு கொனெக்ஷன் வரணும் என்று சொல்லி ஆண்டு எதிர்பார்த்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்ப கதவை திறக்கிறோமா இல்லையா என்று சொல்லி நம்ம கையில தான் இருக்குது. ஆண்டு சொல்லுகிறேன், இதோ நான் வெளியே நின்று நான் கதவை தட்டிட்டு இருக்கிறேன், நீங்க திறந்தீங்கன்னா வந்து பாக்குறது மட்டும் இல்ல, நல்லா இருக்கீங்களா விசாரிக்கிறது மட்டும் இல்ல, உங்களோட நான் போஜனம் பண்ண போறேன். I want a breakfast. I want a fellowship with you. ஏற்கனவே இதை குறித்து யோவான் புஸ்தகத்துல பேதுருக்கு ஆண்டவர் சீஷர்களை கூப்பிட்டு வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு சொல்லி ஏற்கனவே உங்களை நான் பேசியிருக்கிறேன், பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் ஒரு உறவை எதிர்பார்க்கிறாரு. இப்ப நம்ம ஒரு சாப்பாடு கடைக்கு போறோம், நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, தமிழ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நேரத்தை உள்ள உட்காந்து வாங்க வச்சா எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு சொல்லுவோமா? இல்ல தானே? ப்ரோ அவை ப்ரோ சொல்லுவோமா? இல்ல தானே? ஏன் தெரியாது, தெரியாதவங்களை நம்ம உட்கார மாட்டோம். இப்ப ஆண்டு சொல்லுகிறாரு, உங்க வீட்டுக்கு வரப்போறேன்னு தெரியாத வீட்டுக்கு ஆண்டு வருவாரா? தெரிஞ்சுக்க தானே வருவாரு. ஆண்டு நீங்க வெளியே அந்த கதவை தட்டிட்டு இருக்கிறாருன்னா அந்த ஒரு கொனெக்ஷனுக்கு ஆண்டு எதிர்பார்க்கிறார். தேவஜனமே, ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஏதோதானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா இதுவே நமக்கு கடைசி ஒரு ஞாபகார்த்தமா இருக்கட்டும், ஆண்டவர் அக்கறை உள்ளவரா இருக்கிறார். வாந்தி பண்ணி போறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, அக்கறை இருக்கிறனால ஆலோசனை கொடுக்கிறாரு. ஆலோசனை எதுக்கு கொடுக்கிறாருன்னா திருத்தம் பண்றதுக்கு, திருத்தம் பண்ணி அவருக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு இணைப்புல இருக்கிறதுக்கு, ஒரு நல்ல உறவுல இருக்கிறதுக்கு. God has concern over us and that why he is giving advice. Is giving correction because he want a connection with us. நமக்கு அவருக்கு ஒரு உறவு இருக்கணும்னு சொல்லி ஒரு திருத்தத்தை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் திருசபைக்கு சொல்கிறார். தேவஜனமே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதோ தானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு தான் எல்லாமே இருக்குற, நமக்கு தான் வசதி இருக்குற, நமக்கு தான் செல்வாக்கு இருக்குற, நமக்கு தான் பணம் இருக்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? அது எல்லாம் பணம் இருக்கிறவங்க, பணம் இல்லாதவர்கள் கூட வசதியா இருக்கலாம், எப்படி தெரியுமா? காலையிலே எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், வரோம், சமைக்கிறோம், ஃபேமிலியோடு இருக்கிறோம், தூங்குறோம், மறுநாள் எழுந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வரோம், பிள்ளைங்களோடு இருக்கிறோம், கணவரோடு இருக்கோம், மனைவியோடு இருக்கோம், தூங்குறோம். அதே மாதிரி வருஷம் வருஷம் பேக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வருஷமும் அதுவும் ஒரு வகையில் நம்ம ஏதோ தானோன்னு இருக்கிறோம் தான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன சொல்ல வரார், ஆண்டு நம்மளோட என்ன பேச வரார், ஆண்டு என்ன தான் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு. சில நேரத்துல கஷ்டம் எங்க இருந்து வரோம்னு தெரியாது, திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துடும். சரி இந்த கஷ்டம் வந்துருச்சு, இந்த ஒரு விபத்து வந்துருச்சு, இந்த ஒரு ஆபத்து வந்துருச்சு, இதுல இருந்து ஆண்டு என்ன பேச வராரு, ஆண்டு என்ன சொல்ல வராரு அப்படி நம்ம யோசிக்கணும். தேவஜனமே, இன்னைக்கு ஏதோ நாள நம்ம இருந்துடக்கூடாது, எல்லாமே இருக்குத சரியா இருக்குதுன்னு நினைச்சிட வேண்டாம். இந்த திருசபை பண்ண தவறு இதுதான். மத்த ஆறு திருசபை கூட ஆண்டர் வாந்தி பண்ணி போடுன்னு சொல்லவே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, ருக்க ஆராதனைகள் செய்தார்கள், தவறான உறவுகள் வைத்திருந்தார்கள், ஆண்டு வாந்தி பண்ணி போறோன்னு சொல்லவே கிடையாது. உன் விளக்க நான் நவுத்திடுவேன், நான் விட்டுட்டு போயிருவேன் தான் சொன்னாரு, ஆனா வாந்தி பண்ணி போடுவேன்னு எந்த திருச்சபைக்கும் சொல்லல.
இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லவே கிடையாது, உங்க உங்க மத்தியில உபத்திரங்கள் இருக்குது, இந்த பாவம் இருக்குது, இந்த பாவம் இருக்கு. ஆண்டு ஒண்ணுமே சொல்லல, நீங்க நல்லா இருக்கிறீங்க, எல்லாமே நல்லா இருக்குது, ஆனா ஏதோ தானோன்று இருக்கிறீங்களே, அதுக்கு நீங்க இல்லாமலே இருந்துடலாமே ஆண்டு சொல்கிறேன். பாவத்திலே மிக மோசமான பாவம் அப்படின்னா என்ன தெரியுமா? ஆண்டவரை நம்பி அந்த நம்பிக்கைக்கு வாழ்க்கையில அர்த்தத்தை காட்டாம கிறிஸ்தவர்களா வாழ்கிறது தான் மோசமான ஒரு காரியம். பாவத்துல மிக மோசமான பாவம் நான் சொல்ல மாட்டேன், பாவத்துல நிறைய இருக்குது, ஆனா ஆண்டவர் அவ்வளவு மோசமா ஒண்ணு சொல்றாருன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஏதோ தானோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு ஏதோ தானோன்னு இருக்கிறோமா? தேவஜனமே யோசிச்சு பார்ப்போம். சரி, முதலாவது நம்ம பார்த்தோம், ரொம்ப ஏதோ தானோன்னு இருக்கிறவங்கள ஆண்டவர் ரிஜெக்ட் பண்றாரு, அவமானத்தை கொடுக்குறாரு, உங்களுக்கு காத்திருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இரண்டாவது பார்க்குறோம், ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கறதுனால, ஆண்டவர் வந்து அக்கறை இருக்கிறனால ஆலோசனை கொடுக்குறாரு, அடுத்த திருந்துங்கடா அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஒரு உறவுக்காக ஆண்டவர் எதிர்பார்க்கிற, நான் காத்திட்டு இருக்கிறேன், நீ கதவு தொகுதான் உள்ளுக்கு வந்துருவேன் சொல்லி. ஆனா அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு, இது எல்லாத்தையும் கேட்டு நீங்க மன திரும்பி உண்மையா வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் காரை வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அது என்னது? 21வது வசனம், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறேன் எவனோ நான் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரம் படிக்கு அருள் செய்யல. பதவி இல்லைன்னா தகுதி இல்லைன்னா அதிகாரம் அப்படியே நம்ம வச்சுக்கலாம், சரியா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு கிரெடென்ஷியல் நான் வச்சிருக்கிறேன், உங்களுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு அதிகாரத்தை நான் வச்சிருக்கிறேன், உங்களுக்குன்னு நீங்க சொல்றதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இடத்தை நான் வச்சிருக்கிறாங்க. என்னதான் நான் எப்படி பிதா சமூகத்தை உட்கார்ந்து இருக்கணும், என் கூட உட்கார்றதுக்கு உங்களுக்கூட இடம் வைக்கிறேன். அப்ப ஆண்டு கூட இயேசு கூட உட்கார்றதுக்கு ஆண்டு இடம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு உலகம் நம்ம பார்த்து சொல்லும், நீ எல்லாம் தகுதி உள்ளவர, நீ என்ன சாதிக்க போற, நீ என்ன செய்ய போற, படிச்சிருக்கிறியா, நல்ல வேலை இருக்கிறா, நான் யார் தெரியுமா, நான் டத்து, யார் தெரியுமா டாக்டர், நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு உலக கிரெடென்ஷியல் இருக்கும். இந்த இடத்துல லவ்டேஸ் இருக்கும், நிறைய பணக்காரங்க இருந்தாங்க, அவங்களுக்கும் நிறைய பதவி இருந்திருக்கும், டத்தோ டாக்டர் அது இதுன்னு. ஆனா ஆண்டு சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, நான் உனக்கு ஒரு பதவி கொடுக்குறேன், நான் உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறேன், நான் உனக்கு ஒரு கிரெடென்ஷியல் கொடுக்குறேன். அது என்ன தெரியுமா? என் கூட நீ பிதா சமூகத்துல ஒன்னா உட்காந்துருப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா இருக்கிற இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையில ஏதோ தானும் சும்மா வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது, அண்ணனும் இல்லாம குறியிலும் இல்லாம இருக்க முடியாது. தேவஜனமே, ஆண்டு சமூகத்துல பிதா முன்னுக்கு ஆண்டு கூட இயேசு கூட நம்ம உட்காரணும்னா, இயேசு கூட நம்ம ஒன்னா உட்காரணும்னா ஆண்டுக்காக அனலா இன்னைக்குமே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டுக்கு என்னோட என்ன பேச வரா, ஆண்டுக்கு எனக்கு என்ன சொல்ல வரா என்று சொல்லி ஆண்டு அதை நம்ம பார்த்து சொல்லணும். என் பாதம் நீ ஐசிர்வனா என்று சொல்லி தேவஜனமே. அது யாருக்கு கிடைக்கும்? வெற்றி பெறுகிறவருக்கு தான் கிடைக்கும். தோசு ஓவக்கா வெற்றி பெறுகிறவர்களுக்கு, இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வருகிறவருக்கு தான் ஆண்டுக்காக வாழ்வென்று சொல்வது, அவர்களுக்கு தான் இது கொடுக்கப்படும். தேவஜனமே, 22வது வசனம், எல்லா திருச்சபைக்கும் ஆண்டவர் சொன்னது போல இந்த திருச்சபைக்கும் ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார், காது இருக்கிறவன் கேட்க கழுவன் என்று சொல்லி. தேவஜனமே, வெளிப்படுத்தின சுவிசேஷம் அந்த புஸ்தகத்தை வாசிங்க, வாசிக்கும் போது ஏதாச்சும் கேள்வி இருந்தா என்கிட்ட கேளுங்க, முடிந்த அளவுக்கு நான் சொல்லுகிறேன். ஆனா ஒரு வசனம் அருமையாக வரும், கரிசி ரெண்டு பகுதி, எனக்கு எந்த அதிகாரம் என்று சொல்ல, கரிசி ரெண்டுல ஒரு ரெண்டுல ஒரு அதிகாரத்துல வரும், பாவம் செய்கிறவன் தொடர்ந்து பாவம் செய்யட்டும், பரிசுத்தமான இருக்கிறவன் தொடர்ந்து பரிசுத்தமானவன் இருக்கிறது. தேவஜனமே, கடைசி காலத்துல நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம், ஆண்டு வாழ்க்கை நெருங்கி கொண்டு இருக்குது. வெளிப்படுத்த சுவிசேஷத்துல கடைசி காலத்துல அதான் யோவான் ஆண்டு சொல்கிறார், பரிசுத்தமானா இருக்கும், பரிசுத்தமானா இருக்கட்டும், பாவம் செய்கிறவன் தொடர்ந்து பாவம் செய்யட்டும், இருக்கிற மாதிரியே இருக்க, கடைசி காலம் வந்தோடனே ஆண்டு நியாய தீர்ப்பார் என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார். இன்னைக்கு நம்ம வேலை என்னன்னா அதை வெற்றி பெற்று மன திரும்பி மேற்கொண்டு வரணும்னா நம்ம இருப்போம். ஆண்டு நமக்கு ஒரு பெரிய ஒரு பதவி வைத்திருக்கிறார், ஆண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். தேவஜனமே, மறுபடியும் ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன், முதல் காரியம் ஏதோ தானோ சொகுசா வாழ்க்கையில எல்லாமே இருக்குன்னு சொல்லி
ஆண்டவருக்காக ஒண்ணுமே செய்யாம அனல் இல்லாம இருந்தோம்னா ஆண்டவர் சொல்லுகிறார் வாந்தி பண்ணி போடுவேன். I will reject you. If you are too complacent in your life, I will reject you. ஏதோதான வாழ்க்கை இருந்தா ஆண்டு தள்ளி போடுவேன் நம்ம சொல்லுகிறார். அடுத்தது அவமானமும் காத்து கொண்டு இருக்கும். ஆண்டு சொல்லுகிறார், நீ உன் பார்வை நீ நல்லவனா இருக்கிற, உன் பார்வை ஐஸ்வரனா இருக்கிற, நல்லா உடைய வைத்து இருக்கிற, ஆனா என் பார்வை உனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டு பாரு, நம்ம ஒண்ணுமே இல்லாம அவமானமா தான் நின்றுட்டு இருக்கோம். ஆனாலும் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் ஆனாலும் நல்லவராக இருக்கிறார். நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அவர் நம்ம மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறார், அதனால ஆலோசனை கொடுக்கிறார். பிகாஸ் காட் இஸ் கான்ஸ்டன்ட் ஓவர் அஸ், இஸ் கிவிங் அ கிவிங் அஸ் அ கவுன்சல். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? திருந்தணும், திருந்து எனக்கும் உனக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கும். God's counsel for us. ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கிற ஆலோசனை என்னன்னா, முதலாவது கவுன்சல் பண்ற God's counsel, sorry, God's counsel for us is counsel. ஆண்டு ஆலோசனை கொடுக்குற திருந்து. திருந்ததுக்கு அப்புறம் ஆண்டு கரெக்ஷன் செய்யறார், மன திரும்பி வா. அடுத்தது ஆண்டவர் கனெக்ஷன் சொல்றார், நீ திரும்பி வா, உன் வீட்டு முன்னாடி இருந்து நான் கதவை தட்டிட்டு இருக்கேன் ரெடியா. சகி வாழ்க்கையை நல்லா யோசிச்சு பாருங்க. சகி வாழ்க்கை ஆண்டு அழகா கதை தட்டிட்டு தான் இருந்தார். அந்த பாதையிலே நடந்து போனார். இவன் வருவான்னு தெரியும், கதை தட்டிட்டு இருந்தார். அந்த கதவை சகியை திறந்து கொடுத்தான். என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரேன்னு மரத்துல இருந்து இறங்கி வந்து சொன்னான். மற்றவங்களா என்னை பத்தி என்ன பேசினாலும் போற, நீங்க என் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னான். அவன் சொன்னான், அவன் வாழ்க்கை மாறுனுச்சு. அந்த ஒரு கனெக்ஷனை ஆண்டு எதிர்பார்க்கிறார். God's consent, கவுன்சல், கொரெக்ஷன், கொனெக்ஷன். அடுத்தது கிரெடென்ஷியல். ஆண்டு நமக்கு ஒரு பதவியும் ஒரு இடத்த ஆயத்து பண்ணி வச்சிருக்கிறார். தேவசனமே அதை நம்ம விட்டுற வேண்டாம், அதை விட்டுற வேண்டாம். உலகத்துல எல்லாத்தையும் பெற்று கொண்டுட்டு ஆத்மாவை நம்ம விட்டுற வேண்டாம். தேவசனமே ஆண்டு புரித்துக்கொள்ளும், ஆண்டு மட்டுமே புரித்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் அவருக்காக நம்ம என்ன செய்யறோம். இன்னைக்கு நான் ஆண்டுக்காக என்ன செய்யறோம்? நான் இது ஏற்கனவே ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், இன்னைக்குதான் என் வாழ்க்கை கடைசி, இன்னைக்கு நான் ஆண்டுக்காக ஏதாச்சும் செய்யணும். அந்த சிந்தனையோட நம்ம ஒவ்வொரு பேரும் இருந்தோம், ஒவ்வொரு நாளும் ஆண்டுக்காக ஏதாச்சும் செஞ்சுட்டாரு. இன்னைக்கு நான் ஆண்டுக்காக வாழ்றது கடைசி நாள், இன்னைக்கு நான் ஆண்டுக்காக என்ன செய்ய போறேன், நாளைக்கு காலையில் எந்திரி போனா எனக்கு தெரியாது. அந்த சிந்தனையோடு நம்ம இருந்தோம்னா ஒவ்வொரு நாளும் யாராச்சும் போய் பார்ப்போம், யாராச்சும் நம்ம பேசுவோம். அந்த சிந்தனை நமக்கு வேணும், அந்த யோசனை நமக்கு வேண்டும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு தான் கடைசி நாள், கண்ணை மூடி கண்ணை திறக்கும்போது ஆண்டு சமூகத்துல இருக்க போறோம்னு சொல்லி அந்த சிந்தனை நம்ம இருக்கட்டும். தேவசேந்த ஆண்டு நம்மளை ஆசீர்வதிப்பான். உங்களையும் கண்டிப்பாங்க ஆண்டு பயன்படுத்துவார். அத்தியாவசிய சுங்காசிப்பாக சேர்ந்து சவுக்காக சேர்ந்து நம்ம ஆண்டுக்காக எழும்புவோம், ஆண்டுக்காக பெரிய காரியங்கள் செய்வோம், சமுதாயத்தை கலப்புவோம், சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம். என்றைக்குமே நம்ம தானே நமக்குள்ளார நமக்காக செய்வோம், நமக்காக பண்ணுவோம்னு சொல்லி கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு மற்றவர்களுக்காக செய்வோம், மற்றவர்களுக்காக பண்ணுவோம், ஆண்டுக்காக செய்வோம், ஆண்டுக்காக பண்ணும் என்று சொல்லி அந்த சிந்தனைக்குள்ளாக நம்ம கொண்டு வந்து ஆண்டுக்காக பெரிய காரியங்களை செய்வோம். இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை கடைசி நாட்கள், இது நம்ம தான் இன்னைக்கு தான் கடைசி நாள் என்று சொல்லி ஆண்டுக்காக நான் என்ன செய்ய போறேன் சொல்லி ஆண்டுக்காக நம்ம வாழ்வோம். ஆண்டு கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பான். தேவதை.